சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நடந்து போச்சு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம செல்வாக்கு என்ன ஆகுறது போலப்பு நாடிரும் போல் இருக்கே. ஹலோ சாமி, வந்துருங்க சாமி. நான் வேணா வண்டி அனுப்பிட்டுமா? இல்லப்பா, வர முடியாது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ல சொல்ற? ஆபீஸ் திறப்பவளான்னு கடைசி நேரத்துல சொன்னா நான் ரெடியா உட்காந்துருக்கணும். வேலை பொழப்பத்து சும்மா உட்காந்துருக்கான ஆண்டி வந்து விளையாந்து வாழ்ற பாண்டிங்கிற கதையால இருக்கு. என்ன சாமி, நீங்க தப்பா எடுத்துக் கூடாது. எந்த நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் தேய்பிரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பண்ணிருந்தோம்னு நீங்க தானே சாமி சொன்னீங்க. இதை வச்சுதான் நான் சொன்னேன். அதுக்காக திடீர்னு வர சொன்னா நான் எப்படி போறது? இல்ல, எனக்கு இது ஒண்ணுதான் பொழப்பா. நான் ஏற்கனவே கடியாபட்டில ஒரு யாகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆமா, அங்க போகணும். அதனால உன் ஆபீஸ் திறப்பவளாவுக்கு கண்டிப்பா என்னால கலந்துக்க முடியாது. சரி சாமி, தப்பு என்னுடையது தான். நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். வரலன்னா கூட பரவாயில்ல, போன்லயே ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன சொல்றேன், உன் ஆபீஸ்ல அமோகமா அநியாயத்துக்கு வியாபாரம் நடக்க போகுது. அதன் விளைவா நீ எங்கேயோ போக போற பிரசாத். நம்ம இவனை சுண்டலாம்னு திட்டம் போட்டு கடைசியில விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு. நம்ம எல்லாம் சுரண்ட போறாங்க. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு புரியலையே. இப்படி ஆயிடுச்சே நம்ம நிலைமை.